திமுக கூட்டணி கட்சிகள் அதிமுக பேசிட்டு இருக்காங்க மறைமுகமா. அதாவது நோ ஆப்ஷன், அவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப அவங்க கேக்குற சீட்டு அங்க அவங்களுக்கு உரிய மரியாதை கிடைக்கல, அங்க எங்க வருவாங்க? அங்க தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி அதிமுக கூட்டணி இல்ல அப்படின்னு முடிவெடுத்து பாஜக கூட்டணி அமைச்சிருக்காங்க, அதை உறுதி செஞ்சிருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க, இது அதிமுகவுக்கு பின்னடைவுன்னு பார்க்கலாமா? எந்த வகையில இது ஒரு பின்னடைவு கிடையாது. ஜனநாயக நாட்டுல வந்து பொதுவாகவே இந்த கூட்டணி கட்சிகள் அது வந்து ஏ கட்சியில இருப்பாங்க, பி கட்சியில போவாங்க, திருப்பி பில இருப்பாங்க, ஏல இருப்பாங்க. இதெல்லாம் வந்து தொன்று தொட்டு நடக்கிற ஒரு விஷயங்களா தான் எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும், எல்லாத்தையும் நம்ம வந்து இது கடந்து போகணும். அதனால இதனால ஒரு பின்னடைவும் கிடையாது. அவரை பொறுத்தவரை பார்த்தா ஒரு நல்ல நண்பர் இன்னைக்கும், அதே போல வந்து எங்கள் மீது வந்து ஒரு நல்ல ஒரு அனைத்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும், அதே போல எங்களை எல்லாம் வந்து நல்ல மதிக்கின்ற ஒரு தலைவர் சொன்னா தமாக தலைவர் திரு ஜி கே வாசன் அவர் குறிப்பிட்டாங்க. இல்லை அவருடைய அந்த கட்சி வந்து எடுத்த ஒரு ஜனநாயக ரீதியான முடிவுன்னும் போது அதில் எப்படி நம்ம போய் தலையிட முடியாது? அவருடைய விருப்பம், அவங்க கட்சியுடைய விருப்பம். அந்த வகையில வந்து அவரை பொறுத்தவரை வந்து அந்த முடிவு எடுத்திருக்காரு. இது எங்களுக்கு நாங்கள் இதுல வந்து கருத்து சொல்றதுக்கும் வந்து உசிதமா இருக்காது. ஏன் இப்படி எடுத்தீங்க, எதுக்காக எடுத்தீங்க, நம்ம கேட்க முடியுமா? கேட்க முடியாது. அது அவங்க கட்சி, அவங்க முடிவு எடுத்துட்டாங்க. அதனால வந்து ஒரே வார்த்தை சொல்லணும்னா பார்த்தீங்கன்னா நண்பர் பொறுத்தவரை எங்க இருந்தாலும் வாழ்கின்ற அந்த கருத்தை நான் சொல்ல முடியும். இப்போ அதிமுகவுக்கு தமாகாவை கொண்டு வர்றதுக்கு முயற்சிகள் ஈடுபட்டீங்களா, அது ஏன் முடியாம போச்சுன்னு நினைக்கிறீங்க? இல்லைங்க, யாரையும் வந்து எல்லா கட்சியும் குழந்தையா, எல்லாமே வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிளியல்பு கொடுத்து நம்ம வந்து இது பண்றதுக்கு இல்லைங்களா? அவங்கவுங்க வந்து விருப்பம், அது அதுல விருப்பத்தில் எப்படி நம்ம தலையிட முடியும்? அதனால நாங்களும் வந்து யாருமே கட்டாயப்படுத்தலை. எங்க தலைமையை ஏத்துக்கிட்டு எல்லாரும் வர்றாங்க, வரும்போது நாங்க ஏத்துக்கிறோம், அவ்வளவுதான். அதே நேரத்துல வந்து மற்றபடி மற்ற கட்சிக்கு போறன்றாங்களா, அவங்க போறாங்க, அது அவங்களோட விருப்பம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நாங்க போய் வந்து ஒரு கட்டாயப்படுத்த வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல. இல்ல கட்டாயப்படுத்த வேண்டிய அவசியம் இல்ல, இருந்தாலும் அதிமுக கூட்டணிக்குள்ள ஜி கே வாசனை கொண்டு வரதுக்கான முயற்சிகள் நீங்க ஈடுபட்டதா சொல்லப்பட்டது, அது உண்மைதானா? ஏன் அவர் பாஜகவை நோக்கி போயிருக்காருன்னு நினைக்கிறீங்க? அதுதாங்க, ஒரு கட்சினா வந்து அவங்க விருப்பங்க, அது நீங்க ஏன் பிஜேபி செலக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு நாங்க கேட்க முடியுமா கேள்விய? இது அர்த்தம் நல்ல நண்பர் அப்படிங்கறதுக்காக கடுமையான விமர்சனங்களை முன் வைக்கல போல இருக்கு நீங்க. இது என்ன கேள்வி? அவங்க வந்து விருப்பப்படுறாங்க பிஜேபி போகணும், அந்த விருப்பத்துக்கு நம்ம எப்படி தடையா இருக்க முடியும்? அது அவங்களுடைய வந்து ஒரு விருப்பமா இருக்கிற சூழ்நிலை இல்ல, அதுல போய் நம்ம போய் வந்து தடை போட முடியாது. அதனால அவங்க விருப்பம் போனாங்க. அதனால பல கட்சிகள் எங்களோட வரலாம். இன்னும் பொதுச்சார் சொன்னது போல இன்னும் நிறைய நாள் இருக்கு. தேர்தலுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து மார்ச் 2வது வாரத்துல தான் வந்து அறிவிப்பே வரலாம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எவ்வளவு மாற்றங்கள் வரும். அதனால பொதுச்சாளர் வந்து தலைமை கழகத்துல எம்ஜிஆர் மாடிகள் சொன்ன மாதிரி பொறுத்து வந்து பாருங்க, நல்ல கூட்டணி அமையுங்க. இல்ல அததான் நானும் கேக்குறேன் சார். இப்ப திமுகவும் பாஜக இவங்க ரெண்டு பேருமே கூட்டணியை உறுதி செஞ்சு தொகுதி பங்கீடு வரைக்கும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, ஆனா அதிமுக கூட்டணியில இன்னும் பெரிய கட்சிகள் யாரும் உறுதி செய்யாம இருக்காங்க, அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? இல்ல அது வந்து நீங்க ஒரு விஷயம், நீங்க அவங்க கூட்டணியை உறுதி பண்ணி அவங்க வந்து சீட் அலோகேஷன் இதெல்லாம் பண்ணிட்டா மக்களுடைய ஆர்வம் சும்மா உட்கார்ந்து வந்து நாலு கட்சி சேர்த்துட்டுன்றது முக்கியம் இல்ல. மக்களுடைய ஆர்வம் எங்க பக்கம் இருக்கும்போது நாங்க அதை பத்தி நாங்க எவ்வளவு. பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டுல மிகப்பெரிய அளவுல வளர்ந்துகிட்டு இருக்காங்க, இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பெரிய அளவிலான வெற்றியை அவங்க பெறுவாங்க அப்படின்னு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு. அப்படியான ஒரு வெற்றியை பாஜகவில தமிழ்நாட்டுல பெற முடியும் நீங்க நினைக்கிறீங்களா? அவங்க கட்சிக்கு அவர் அப்படிதான் சொல்ல முடியும். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில குறிப்பாக வந்து 1967 முடிவு எடுத்தாங்க, இனிமே வந்து தமிழ்நாட்டுல தேசிய கட்சிகளுக்கு எந்த நிலையிலும் வாய்ப்பு இல்லைன்னு. அதனால தேசிய கட்சிகள் பொறுத்தவரையில யாரு முதலியாவது சவாரி செய்யணும், அதுதான் வந்து அவங்களுடைய அந்த நிலைப்பாடு. எனவே தமிழ்நாட்டை பொறுத்தவரையில வட மாநிலம் வந்து எப்படி இருக்குன்றது நான் வந்து அது கருத்து இந்த நேரத்தில் சொல்ல முடியாது இல்லையா. ஆனா தென் மாவட்டங்கள்ல, தென் மாநிலங்கள்ல, குறிப்பா தமிழ்நாட்டுல பிஜேபின்றது ஒரு பிம்பம், அவ்வளவுதான். அதாவது வந்து ஒரு மாயை, சும்மா அண்ணாமலைன்ற அந்த மாயை வச்சுட்டு ஒரு சோசியல் மீடியால வார் ரூம்ல வச்சுட்டு அவங்க வந்து ஒரு கிரியேட் பண்றாங்க, ஒரு உருவாக்குறாங்களுடைய. அதனால பல இடம் கிட்டத்தட்ட 70,000-80,000 பூத்துக்கு மேல இருக்கு. எத்தனை பூத்துக்கு வந்து பிஜேபிக்கு வந்து பூத்து வரைய ஆளுங்க இருக்காங்க? ஈரோடு பை எலெக்ஷன்லயே முதல்ல வந்து லிஸ்ட் வந்து கேட்டப்போ அந்த லிஸ்ட்லயே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 1000 பூத்து வந்து ஒரு 20% கூட அவங்க லிஸ்ட் கொடுக்கல அவங்க. அந்த மாதிரிதான் ஒவ்வொரு ஒரு கிராஸ் ரூட் லெவல்ல இப்படி இருக்கு. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா இவங்க எப்படி வளர்ந்துட்டான்னு சொல்ல முடியும்? அதனால சும்மா ஒரு மாயை கிரியேட் பண்றாங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரை வந்து பாத்தீங்கன்னா வந்து
பிரதான கட்சி இந்த அடிப்படையில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். மீதி எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் வந்து எங்களுக்கு கீழேதான் எல்லாமே. அதனால பிஜேபி வளர்ந்ததுன்னு சொல்றதெல்லாம் ஒரு மாய். அதனுடைய அந்த நெட் ரிசல்ட் தெரிஞ்சிடும் அப்ப பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல கண்டிப்பா தெரிய போகுது. கத்திரிக்கா மகிழ்ச்சியா தரத்திற்கு வந்துதான் ஆகணும். இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சார், திமுக தோழமை கட்சிகள் கூட்டணி கட்சிகள் மறைமுகமா அதிமுக பேசிட்டு இருக்காங்கன்னு ஒரு தகவல் போயிட்டு இருக்கு, அது உண்மைதானா? அப்படி யாராவது உங்கள்ட்ட பேசிட்டு இருக்காங்களா கூட்டணிக்கு வர்றதுக்கு? அதாவது அதுதான் நான் வந்து பதிலே ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். அதாவது ஒரு தேர்தல் நெருங்க நெருங்க கூட்டணிக்குள் வந்து மாற்றங்கள் வரும். மாற்றங்கள் வரும்போது நான் இன்னும் கட்சின்னு நான் சொல்ல முடியாது, ஏன்னா வந்து டிஎம்கே அலர்ட் ஆயிடும். அதனால கண்டிப்பா பொறுத்தவரையில திமுக கூட்டணி கட்சிகள் அதிமுக பேசிட்டு இருக்காங்க மறைமுகமா. அதாவது நோ ஆப்ஷன். அவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப அவங்க கேக்குற சீட்டு அங்க அவங்களுக்கு உரிய மரியாதை கிடைக்கலாம், அங்க எங்க வருவாங்க? அங்க அப்படி மரியாதை கிடைக்கலன்னு நீங்க நினைக்கிறீங்களா கூட்டணி கட்சிகளுக்கு திமுகவுல? இன்னைக்கு ஏதோ வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி நாங்க கழட்டி விட்டதுனால அட்லீஸ்ட் அவங்களுக்கு வந்து இப்ப வந்து சேர் போட்டு உட்கார வச்சு பேசுறாங்க. இல்லைன்னா அந்த மரியாதை கூட இருக்காது. இல்லைன்னா உடனே வந்து மரியாதை இல்லை தெரிஞ்சவொன்னே ஏடிஎம்கே போயிடுவாங்க சொல்றதுனால இப்ப வந்து காலில் உள்ளாத குறையா இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்களை வந்து உட்கார வச்சு டக்கு டக்கு டக்குன்னு முடிச்சு முடிச்சுருந்தாங்க. ஏன் இவ்வளவு அவசரம் காட்டுறாங்க? இந்த அவசரம் காட்டுறதுலே தெரியுது நம்ம வந்து இதை வந்து தொகுதி இறுதி பண்ணாம இடங்கள் இறுதி பண்ணலன்னா இவங்க உடனே வந்து ஆப்ஷன்ல வந்து ஏடிஎம்கே போயிடுவாங்க. அந்த ஒரு அச்சத்திலேயே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அவங்க வேகமா முடிக்கிற ஒரு சூழ்நிலைதான் இன்னைக்கு திமுக ஏற்பட்டிருக்கு. எது எப்படி இருந்தாலும் சரி, நாங்க எங்களை பொறுத்தவரை வந்து எந்த கூட்டணி கட்சியும் நாங்க கெஞ்ச வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு தனித்துவமான ஒரு தனித்தன்மையோடு இருக்கிற இயக்கம் அண்ணா திமுக. அந்த வகையில பாத்தீங்கன்னா ஒரு நல்ல கூட்டணி கண்டிப்பா எங்களுடைய தலைமையில நிச்சயமா அமையும். இல்ல சார், அதான் கேள்விக்கு தான் நீங்க சார் நேரடியான ஒரு பதில சொல்லவே இல்ல. உங்கள்ட்ட திமுக தோழமை கட்சிகள் பேசிக்கிட்டு இருக்காங்களா மறைமுகமா இல்லையா அப்படிங்கிற கேள்வி? இல்லங்க, அதுதாங்க நான் சொல்ல வந்தேன். எலெக்ஷன்ல இந்த தேர்தல் நேரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பெயரை குறிப்பிட வேண்டாம், அப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க பேசல அப்படிங்கறத சொல்லாம்ல. இல்ல நான் அது பதில சொல்லிட்டேன்ல நானே. அதாவது தேர்தல் நேரங்கள்ல இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா லெவல்லயும் வந்து அது நடந்துட்டு தான் இருக்கும், புரியுதுங்களா? அதனால இது வந்து தேர்தல் நேரத்துல சகஜம் தானே இது. அதனால இத வந்து நீங்க வந்து யார் பேசுறா உங்களோட நான் போய் சொல்ல முடியுமா? இல்ல யாரு பேசுறாங்கன்னு நான் கேட்கல, அப்படி பேசிக்கிட்டு இருக்கிறதா சொல்லப்படுற தகவல் உண்மைதானா? நீங்க அது அதனுடைய முடிவு எப்படி இருந்தாலும் தெரியும் இல்ல. எப்படி எலெக்ஷன்ல இது நோட்டிபிகேஷன் வந்து வர்றதுக்கு முன்னாடி வந்து மார்ச் 2nd வாரத்துல நோட்டிபிகேஷன் வரலாம். இப்போ என்ன 15 இருக்கு, உங்களுக்கு எப்படி தெரியதானே வரப்போகுது அது? அப்ப யாரெல்லாம் வந்து அங்க இருந்து வராங்க, வேற எங்க இருந்து வராங்க, எங்க தலைமை ஏத்துக்கிட்டுன்றதெல்லாம் அப்ப தெரியதானே போகுது? அதுக்குள்ள ஏன் அவசரப்படுறீங்க நீங்க? இப்ப உடனே நான் சொல்லி உடனே அவங்க வந்து திமுக உஷார் ஆயிட்டு அவங்களுக்கு ஒண்ணுக்கு ஒண்ணு 10 கூட கொடுத்துருவாங்க அவங்களுக்கு.